ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு விஏபி ஸ்டூடெண்ட். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து கண்டினியூஷன் தான் இப்போ ஆத்தன்டிகேஷன் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபயர் பேஸோடைய எஸ்டிகே அப்புறம் JWT ஜேசான் வெப் டோக்கன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு லாகின் அண்ட் ரிஜிஸ்டர் ரெண்டு ஃபார்மையும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ நம்ம ஃபயர் பேஸோடைய ஆத்தன்டிகேஷனை யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம ஃபயர் பேஸோடைய எஸ்டிகேவை நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் இந்த கமாண்ட் npm இன்ஸ்டால் -save firebase அப்படின்னு இந்த ஃபயர் பேஸோட எஸ்டிகேவை நம்ம ப்ராஜெக்டில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது வரைக்கும் ஃபயர் பேஸில் லாகின் பண்ணி உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு தெரியும். ஸோ நீங்கள் லாகின் பண்ணி போய்க்கோங்க. நம்ம புக்கு அப்படிங்கிறத சேவ் பண்ணி பார்த்தோம், அதில் இதுதான் டேட்டா நம்மளுக்கு இருந்தது. ஆத்தன்டிகேஷன் அப்படிங்கிற அந்த மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு வரும். ஸோ இதில் சைன்இன் மெத்தட் அப்படி இருக்கு பாருங்கள். ஸோ இதில் மல்டிப்புள் சாய்ஸ் இருக்குது. சைன்இன் நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கலாம், கூகுள் சைன்இன் இந்த மாதிரி. நம்ம வந்து இமெயில் பாஸ்வேர்டு வச்சு தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எனேபிள் பண்ணுறதுக்கு கேட்கும், அப்படி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எனேபிள் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இமெயில் பாஸ்வேர்டு எனேபிள். ஸோ இப்போ நம்ம இமெயில் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணும்போது ஆத்தன்டிகேஷன் நம்மளுக்கு இங்கே செக் பண்ணும், அதுக்காக நம்ம எனேபிள் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபயர் பேஸில் நம்ம செய்ய வேண்டிய செட்டப். ஃபயர் பேஸ் எஸ்டிகே இன்ஸ்டால் ஆகிடுச்சு நம்மளுக்கு. நம்ம பேக்கேஜ் .json-ல போய் பார்த்தோம்னா இங்கே இருக்கும், ஃபயர் பேஸ் தான் இருக்குது. ஃபயர் பேஸ் 8 வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. சும்மா இனிமேல் நம்ம ஃபயர் பேஸோடைய மெத்தட்ஸு அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபயர் பேஸில் இருக்கிற எந்த ப்ராஜெக்டை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ அதுக்கு முதல்ல இம்போர்ட் போட்டுக்கோங்க, ஃபயர் பேஸ் ஃப்ரம் ஃபயர் பேஸ் ஸ்லாஷ் ஆப் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆப் காம்போனண்ட்டில் ஆன் இனிட் இருக்காது, நம்ம தான் எழுதணும். இம்ப்ளிமெண்ட்ஸ்னு போட்டு ஆன் இனிட் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த மெத்தட் வந்துடும், ng ஆன் இனிட். ஸோ இந்த மெத்தடில் நான் ஃபயர் பேஸை இனிஷியலைஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபயர் பேஸை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ng ஆன் இனிட்டில் நான் இந்த லைன் எழுதுகிறேன். அதாவது ஃபயர் பேஸோடைய கான்ஃபிக் வேரியபிள் API கீ வாங்கி வச்சுக்கிடுறேன். இனிஷியலைஸ் ஆப் போட்டு இந்த கான்ஃபிகரேஷனை அப்படி கொடுக்குறேன். இந்த API கீ எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, ஸோ இதில் செட்டிங்ஸ்னு இருக்கும், இந்த ஒரு ஆரோவில் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப் API கீ அப்படின்னு இருக்கும். ஸோ இது போட்டுட்டு ஃபயர் பேஸை இனிஷியலைஸ் பண்ணியாச்சுன்னா ஆப் காம்பவுண்டில் எழுதினா தான் அது ஃபஸ்ட்டு ரன் ஆகுன்றனால அதனுடைய ng ஆன் யூனிட்டில் எழுதிட்டு நான் இனிஷியலைஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ இந்த ஆத்தன்டிகேஷன் ரிலேட்டடாக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு சர்வீஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த சர்வீஸ் வந்து ஆத் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே நம்ம வச்சுக்குவோம். இப்போ யூஸ்வலாக சர்வீஸ் என்ன செய்வோம்னா சர்வீஸ் ஃபோல்டர்னு ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வைப்போம். இந்த ஆத்தன்டிகேஷனுங்கிறத செப்பரேட்டாக வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் ஆத் அப்படின்னு ஃபோல்டருக்குள்ளேயே லாகின் ரெஜிஸ்டர் அதுக்கு ரிலேட்டடான சர்வீஸையும் அதுக்குள்ளேயே வைக்கிறதுக்காக நான் சர்வீஸ் அங்கேயே எழுதிக்கிட்டுறேன். நீங்கள் எங்கேனாலும் எழுதிக்கலாம், ஒன்று தப்பு கிடையாது. ng ஜென்ரேட் சர்வீஸ் AUTH ஆத் அப்படின்னு மட்டும் போடுறேன். ஸோ ஆத்தன்டிகேஷனுக்கு ஒரு சர்வீஸ் ரெடி ஆகிடும். ஸோ இந்த சர்வீஸில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது, லாகின் பண்ணுறது எல்லாமே இங்கே தான் எழுத போகிறோம். அப்போ ஃபயர் பேஸோட விஷயத்தை யூஸ் பண்ணணும்னா நம்ம ஃபயர் பேஸை இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ ரிஜிஸ்டர் யூசர் அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதுகிறேன், அதுக்கு இமெயில் பாஸ்வேர்டு ரெண்டையும் பேராமீட்டராக அனுப்புகிறேன். இதை சர்வீஸில் எழுதியிருக்கிறோம். இப்போ ஃபயர் பேஸில் போய் நான் சேவ் பண்ணணும் அப்படின்னா ஃபயர் பேஸ் .auth, இது வந்து ஒரு மெத்தட் ஆத்துங்கிறது, கிரியேட் யூசர் வித் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது நம்ம அப்படி தான் அங்கே எனேபிள் பண்ணியிருக்கிறோம் ஃபயர் பேஸில். ஸோ அந்த மெத்தடை கால் பண்ணுங்கள், அதுக்கு ப்ராக்கெட்டில் இமெயில் பாஸ்வேர்டு ரெண்டையுமே நம்ம பேராமீட்டராக அனுப்புகிறோம். ஸோ இந்த இமெயில் பாஸ்வேர்டுங்கிறது நம்ம ஆத்தன்டிகேஷன் வழியாக அங்கே போய் ஃபஸ்ட் டைம் சேவ் ஆகிடும். ஒரு யூசர் வராங்க அப்படின்னா அவங்களுடைய இமெயில் பாஸ்வேர்டு சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த யூசர் லாகின் பண்ணும்போது அவருக்கான டோக்கனை ரெடி பண்ணி எடுத்து கொடுக்கும். ஸோ இதுதான் ரிஜிஸ்டர் யூசரில் பண்ணுறது. இதில் வந்து நம்ம டாட் தென், இது வந்து இந்த ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மெத்தடில் ஒர்க் ஆகும். இங்கே கூட தென் அடிக்கலாம். தென் அடிச்சுட்டு ரெஸ்பான்ஸ், அது நம்ம ஆரோ ஃபங்க்ஷன் படிச்சிருக்கிறோம்ல, அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்து கன்சோல் டாட் லாக் அப்படின்னு போட்டு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கேட்சி, ஏதாவது எரர் இருந்தது அப்படின்னா இன்னொரு டாட் வச்சு கேட்ச். ஸோ எரர் அப்படிங்கிற ஒரு இதுக்கு ஆரோ ஃபங்க்ஷன் போட்டுட்டு கன்சோல் டாட் லாக் எரர் அப்படிங்கிறத நம்மளுக்கு ரிட்டன் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு ப்ராமிஸ் அப்படிங்கிற, அதாவது அப்சர்வபிள் மாதிரி தான். ஸோ சிங்கிள் வேல்யூ தான் ரிட்டன் கொடுக்கும். அப்சர்வபிள் மல்டி வேல்யூ படிச்சிருக்கோம்ல, இது ப்ராமிஸ் அப்படிங்கிற கான்செப்டில் வரும். ஒரு யூசரை ரிஜிஸ்டர் பண்ணுன்னா ஸோ இந்த மாதிரி பண்ணால் போதும்.
இதுக்கப்புறம் இந்த ஆத்தென்டிக்கேஷன் போய் சேவ் ஆகணும் அப்படின்றதுக்காக இன்னொரு எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு தேவைப்படுறது இம்போர்ட் ஃபயர் பேஸ் ஸ்லாஷ் AUTH ஆத் அப்படின்னு போட்டுக்கோங்க. சம்டைம்ஸ் எரர் சொன்னது அப்படின்னா இந்த இம்போர்ட் ஆத்தென்டிகேஷனையும் போட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு வெர்ஷன் மாற்றிக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒன்று ரெண்டு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன மாறுதுன்னு தெரியாது, அதுக்கு ஈக்குவலண்டானதை நம்ம கூகுள் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம. ஸோ நம்ம ரிஜிஸ்டருங்கிற ஒரு காம்போனண்ட்டிலேருந்து அதை கால் பண்ணணும். அப்போ டைப் ஸ்கிரிப்டில் ஆன் ரிஜிஸ்டர் அப்படின்னு ஒன்று எழுதுகிறேன். ஒரு சர்வீஸ் வேணும் அப்படின்னா அதை கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம சொல்லணும். ப்ரைவேட் அண்டர்ஸ்கோர் ஆத் கோலன் ஆத் சர்வீஸ். ஸோ நான் எப்போதுமே அண்டர்ஸ்கோர் போடுவோம்ல சர்வீஸ் வேணும் அப்படின்னா, ஸோ அது போட்டுட்டேன். அப்போ திஸ் டாட் அண்டர்ஸ்கோர் ஆத் டாட் ரிஜிஸ்டர் யூசர். இப்போ இங்கே என்ன யூசர் வேணும் எனக்கு, இமெயிலும் பாஸ்வேர்டும் போகணும். அப்போ நம்ம ஆல்ரெடி ரியாக்டிவ் ஃபார்மில் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வேணும்னா இந்த மாதிரி எழுதுனா நம்மளுக்கு இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் என்னுடைய ரிஜிஸ்டர் ஃபார்ம்லேருந்து ஒரு வேரியபிளில் செட் பண்ணிவிட்டு அதை நான் பேராமீட்டராக அனுப்பிடுறேன். அப்போ இந்த மெத்தடை நம்ம ஒரு பட்டன் வச்சு கால் பண்ணணும். அந்த பட்டனை ரிஜிஸ்டருடைய பட்டன் ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கிறோம். இதில் கிளிக் ஈவெண்ட் மட்டும் எழுதணும். கிளிக் ஈக்குவல் டு ஆன் ரிஜிஸ்டர். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஜி சார். ஸோ நம்மளுக்கு இப்போ ரிஜிஸ்டர் ஸ்க்ரீன் கோடிங் எழுதி முடிச்சு ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ யூஆர்எல்ல எம்டிஆர் இருந்துச்சுன்னா லாகின் தான் வரணும்னு நம்ம ரவுட்ஸில் எழுதியிருக்கிறோம். அதனால லாகின் ஸ்க்ரீன் வந்துருச்சு. இப்போ நான் ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ரிஜிஸ்டர் ஸ்க்ரீன் வரும். முத்து அட் விஏபி ஸ்டூடெண்ட் டாட் இன் போடுறேன். ஒரு பாஸ்வேர்டு வச்சுக்கிடுறேன். இந்த பாஸ்வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு லாகின் பண்ணும்போது தேவைப்படும். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணேன் அப்படின்னா ஸோ எனக்கு யூசர் இல்லை சேவ் ஆகிடுச்சு. இந்த இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து நம்மளோட ஏபிஐ கீ. இந்த யூசர் தான் நம்மளுக்கு ஆத்தென்டிகேஷன், இந்த ஆத்தென்டிகேஷனுக்குள்ளே யூசர்ஸ்குள்ளே வந்துடும். ஸோ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது ஃபயர் பேஸில் வந்து யூசராக உட்காந்துருச்சு. ஸோ இப்போ இந்த யூசரை வச்சு நம்ம லாகின் பண்ணும்போது நம்மளுக்கு டோக்கன் கிடைக்கும். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சைன் அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் இங்கே இருக்கும். என்னுடைய இமெயில் போட்டிருக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஐடி டோக்கன். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஜங்க் வேல்யூ மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நான் காப்பி பண்ணிவிட்டு ஸோ இப்போ JWT டாட் ஐஓன்னு இருக்கும். ஸோ அதில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு ஜங்க் வேல்யூ மூணு பார்ட்டாக பிரிஞ்சிருக்கும். இந்த ரெட் கலரில் ஒன்று இருக்குது, அடுத்த நெக்ஸ்ட்டு ஒரு கலரில் இருக்கும், அதுக்கு கீழே ஒரு கலரில் இருக்கும். இது எல்லாமே ஹெட்டர், அப்புறம் பேலோட் அதாவது டேட்டா, அதுக்கப்புறம் வெரிஃபை சிக்னேச்சர் அப்படிங்கிற மூணு பார்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஜங்க் வேல்யூ அப்படிங்கிறது, JWT டோக்கன் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு JWT டோக்கன் சேவ் ஆகிடுச்சு ஃபயர் பேஸில். ஸோ இந்த டோக்கனை தான் நம்ம வச்சு எத்தனை ரிக்வஸ்ட்டு கொடுத்தாலும் இந்த டோக்கனை நம்ம அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் யூசர் யார் அப்படிங்கிறது ஃபயர் பேஸுக்கு புரிஞ்சு அதே யூசருக்கு கரெக்டாக ரிட்டர்ன் கொடுக்கும். ஒரு அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணிட்டீங்க சர்வர்லன்னா மல்டிபிள் யூசர் ரிக்வஸ்ட்டு கொடுத்தா கூட எந்த யூசருக்கு இதை அனுப்பணுமோ கரெக்டாக ரிட்டர்ன் அனுப்பும். அதுக்கு இந்த JWT டோக்கன் யூஸ் ஆகும், ஜேசான் வெப் டோக்கன் அப்படிங்கிறது. ஸோ இதோட நம்ம இந்த ரெண்டாவது வீடியோ நிப்பாட்டிக்கலாம். அடுத்து லாகின் பண்ணுறதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.